52 கோடிக்கு விற்கப்பட்ட ஒரே ஒரு வாழைப்பழம் காரணம் என்னன்னு தெரிஞ்சா மயக்கமே போட்டுருவீங்க. வரலாறு முழுவதும் கலைப்பொருட்களுக்கென்று எப்போதும் தனி மரியாதையும் மிகப்பெரிய மதிப்பும் உள்ளது. ஆனால் சில சமயங்களில் அதன் மதிப்பு எல்லை மீறும்போது அனைவருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் விஷயமாகவும் இருக்கிறது. இத்தாலிய கலைஞரான மவுரிசியோ கட்டிலன் சுவரில் ஒட்டப்பட்ட மஞ்சள் வாழைப்பழம் தற்போது மிகவும் பிரபலமான கலைப்பொருளாக மாறியுள்ளது. சோதிபியலத்தில் யாராலும் நம்ப முடியாத வகையில் 6.2 மில்லியன் டாலர் $52.35 கோடி விற்கப்பட்டது. இந்த வேடிக்கையான சம்பவம் கலை மற்றும் அனுமானங்கள் பற்றிய வழக்கமான யோசனைகளுக்கு சவால் விடுகிறது. 2019 வெளியிடப்பட்ட இது ஆச்சரியத்தையும் சர்ச்சையும் தூண்டியது. கட்டலன் அதன் தோற்றத்தைக் காட்டிலும் இந்த கலைப்படைப்பின் பின்னணியில் உள்ள கருத்தை வலியுறுத்தினார். ஏலத்தின் நம்ப முடியாத விலை மற்றும் இதில் கிரிப்டோகரன்சி தொழிலதிபர் ஜஸ்டின் சன் ஈடுபாடு ஆகியவை தற்போதைய காலகட்டத்தில் கலையின் வளர்ச்சியடைந்து வரும் வரையறை பற்றிய விவாதங்களை அதிகரித்துள்ளன. இந்த சர்ச்சைக்குரிய விற்பனையானது மார்சல் பிச்சாம்பின் நீரூற்று, ஒரு பிங்கான் சிறுநீர் குழாய் மற்றும் பார்மால்டிகளில் பாதுகாக்கப்பட்ட டேமியன் ஹெர்ஸ்டின் ஷார்க் போன்ற கலை வரலாற்றில் மற்ற அற்புதமான படைப்புகளுடன் ஒப்பிடப்படுகிறது. சோதிபாய் ஜேலம். இத்தாலிய கலைஞரான மவுரிசியோ கட்டலன் உருவாக்கிய சுவரில் பதிக்கப்பட்ட மஞ்சள் வாழைப்பழம் சோதிபியின் ஏலத்தில் 6.2 மில்லியன் டாலர் $52.35 கோடி விற்கப்பட்டது. நகைச்சுவையாளர் என்ற தலைப்பில் இந்த கலைப்படைப்பு கலை மதிப்பு மற்றும் கருத்து பற்றிய பரவலான விவாதத்தை தூண்டியுள்ளது. இந்த ஏலத்தில் தீவிர போட்டி இருந்தது. இதன் விலை 800.000 தொடங்கியது. கடுமையான போட்டிக்குப் பிறகு இறுதி ஏலம் 5.2 மில்லியனாக இருந்தது. மேலும் $1 மில்லியன் ஏலக்கட்டணமாக மொத்த தொகை 6.2 மில்லியனாக இருந்தது. இதனை வென்றவர் ட்ரானின் நிறுவனர் கிரிப்டோகரன்சி தொழிலதிபர் ஜஸ்டின் சன். மேலும் அதிர்ச்சி அளிக்கும் வகையில் கிரிப்டோகரன்சியை பயன்படுத்தி பணத்தை செலுத்தினார். 2019 ஆர்ட் பாசல் மியாமி கடற்கரையில் முதன்முதலில் காமெடியன் என்ற பெயரில் அறிமுகப்படுத்தப்பட்ட இது விரைவில் ஒரு கலாச்சார உணர்வாக மாறியது. இது ஒரே சமயத்தில் பாராட்டு மற்றும் விமர்சனம் இரண்டையும் ஈர்த்தது. அமெரிக்கா என்ற தலைப்பில் கோல்டன் டாய்லெட் போன்ற ஆத்திரமூட்டும் படைப்புகளுக்கு பெயர் பெற்ற கட்டலன் கலை என்றால் என்ன என்ற பாரம்பரிய கருத்துக்களை சவால் செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளார். இது வெறும் வாழைப்பழம் மட்டுமல்ல. வாழைப்பழத்தின் அழியும் தன்மையை கருத்தில் கொண்டு ஜஸ்டின் ஒரு பழத்தை மட்டும் வாங்கவில்லை. அவர் நம்பகத்தன்மை சான்றிதழை பெற்றார். கலைப்படைப்பை மீண்டும் உருவாக்கவும் வாழைப்பழம் அழுகினால் அதை மாற்றவும் அவருக்கு உரிமை அளித்தார். இந்த கருத்தியல் யோசனை கலைப்படைப்பின் நிலையற்ற தன்மை மற்றும் நுகர்வோருக்கு அதன் மீதான் உரிமை போன்றவற்றை விளக்குகிறது. ஜஸ்டின் இந்த கலைப்பொருளை இணைய மீம்ஸ் மற்றும் கிரிப்டோகரன்சியை இணைக்கும் கலாச்சார நிகழ்வு என்று விவரித்தார். மேலும் சுவாரஸ்யம் என்னவெனில் சன் இந்த வாழைப்பழத்தை தானே சாப்பிட திட்டமிட்டுள்ளார். இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். யாருக்கு பயன்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ.